எங்கே தமது சத்ரு எங்கிருக்கிறான்? காமதேவன். அவன் என் நெஞ்சத்தில் புதைந்து நன்றாய் வஞ்சித்து வருகிறான். காமதேவன் தரும் வேதனையிலிருந்து முக்தி அளியுங்கள். தேவி, தாம் இவ்வாறு உரைப்பது தமக்கு அழகல்ல. நீரில் மூழ்கிய தம் பிராணன் காக்கவே அன்று உதவி புரிந்தேன். உண்மைதான். ஆனால் இன்று தம்முடைய வதனம் காணாது என் பிராணன் துடிக்கின்றது. தம்மை கண்ட மாத்திரம் முதல் வேதனை கடலில் வாடுகிறேன். அனுக்ஷணமும் தம் நினைவில் வாழ்கிறேன். தம் நாமத்தை எத்தனை முறை உச்சரித்தேன் என்று தெரியவில்லை. ராமன், அன்பு ராமன், ராமன் என் வாழ்வின் பிராணநாதன், வாழ்வின் சம்பூர்ணம் அனைத்தும் ராமநாமம். நாம் இருவரும் ஒருவர் மற்றவருக்காக ஜனித்தவர்கள். அகிலத்தில் தமக்கு சமமான வீரன் அசகாய சூரன் எவரும் இல்லை. என் யவ்வனத்திற்கு சமமான நங்கையும் இவ்வுலகில் இல்லை. இவ்விடைவெளி எதற்கு? தாம் ஒரு ஸ்திரீ. தமது வார்த்தையில் அர்த்தமில்லை. தாம் ஆற்றும் காரியம் அனர்த்தமானதாகும். தம்முடைய விருப்பம் நிகழ இயலாத ஒன்றாகும். நிகழும் விருப்பம் நிறைவேறும் அர்த்தம் கொண்ட நிகழ்வே. பொறுங்கள், சற்று நேரத்தில் வருவேன். பிராணநாதனே, இம்மாலையை என் கழுத்தில் சூடி இக்கணமே என்னை விவாகம் புரியுங்கள். பின் நானும் தாமும் வாழ்வில் ஒன்றாவோம். இனி அகிலத்தின் எந்த ஒரு சக்தியும் நம் இருவரையும் பிரிக்க முற்படாது. தேவி, தாம் வரம்பு மீறுகிறீர்கள். நான் வரம்பு மீறவில்லை. என் மன விருப்பத்தை தம்மிடம் உரைக்கின்றேன். எனது மன ஏக்கத்தை தம்மிடம் பறைசாற்றுகின்றேன். எனது உள்ளம் கொண்டிருக்கின்ற இன்பம் எனும் வேதனையை எடுத்து கூறுகிறேன். எரியும் தீக்கணலை அணைக்க வேண்டுகிறேன். தம் மன எண்ணம் எனக்கு விளங்கியது. வதுவாக விளங்கும் நான் தமக்கு முதலில் மாலை அணிவிக்க வேண்டும் அல்லவா? அதுவே சரி. சர்வேஸ்வரா, கைலயம் பதியே, சங்கடம் தீர்ப்பவரே, நங்கைகளான யாம் அனைவரும் சத்திய மனதோடு பக்தி பாவத்தோடு சர்வத்தையும் ஆளும் தம்மை மனதில் இருத்தி சங்கல்பம் செய்கிறோம். 4 நாட்களுக்கு விரதம் மேற்கொண்டு கரம் பிடித்த மணாளரின் அன்பு குன்றாதிருக்கவும் இல்லறம் சிறக்கவும் தமக்கு பூஜைகள் மேற்கொள்வோம். தம் மனைவியான மாதா பார்வதி என்று அருளை பெறுவதற்காக தம்மை பூஜித்தது போல் பூஜிப்போம். தேவி சீதா, மங்கைகள் தம்முடைய இல்லற வாழ்வு சிறக்க சம்ஹார தேவனான சிவனை பூஜிப்பதற்கு காரணம் என்ன? இவ்விரதத்தின் மகிமையை தாங்கள் எடுத்துரையுங்கள். சம்ஹார தேவன் சிவன் என்பது வாஸ்தவமே. ஆனால் அருளை பொழிவதில் அவர் கருணை எனும் கடல் ஆவார். மாதா சதையின் மறைவிற்கு பிறகு அவர் நிகழ்த்திய கோரத்தாண்டவம் அவரின் அன்பை விளக்கும் நிகழ்வாகும். ஈசன் மீது கொண்டு
அன்பின் காரணமாகவே மாதா சதி தேவி பார்வதி எனும் ரூபத்தில் புனர்ஜென்மம் மேற்கொண்டார். மாதா பார்வதியும் அநேக ஆண்டுகள் கடன் தவம் மேற்கொண்ட பிறகு சோமவார அமாவாசை விரதமிருந்து ஈசனை பிராப்தம் பெற்றார்கள். அந்நிகழ்விற்கு பிறகு அகிலத்தின் அநேக மங்கைகள் தம் கணவரின் அன்பை குன்றாது பெறுவதற்கு இவ்விரதம் மேற்கொள்ள துவங்கினர். மிக்க நன்றி தேவி சீதா. மகாதேவரை பற்றியும் மாதா சதி பார்வதி தேவியை பற்றியும் திவ்யத்துவம் அறிந்ததில் மனம் ஆனந்தம் அடைந்தது. சர்வேஸ்வரா, தம்மிடம் நான் வேண்டுவது ஒன்றே, ரகுநந்தருக்கும் அவரின் இல்லாளான எனக்கும் இடையில் அன்பானது என்றும் குன்றிவிடக் கூடாது. இன்பம் பொங்கும் அன்பு வாழ்வினில் என்றென்றும் பொங்கி வழிய வேண்டுகிறேன். நான் மீண்டும் கூறுகிறேன், தம்மால் என்னை விவாகம் புரிய இயலாது. ஏனெனில் நான் கரம் பற்றிய நங்கையோடு இல்லறம் வாழ்பவன், எதிர் நிற்பவன் விவாகம் புரிந்தவன். தம்முடைய மன எண்ணம் என்ன? தாம் கூறிய வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள்வேன் என எண்ணினீர்களா? அசம்பவம். தாம் விவாகம் புரிந்தவர் இல்லை. தாம் விவாகம் புரிந்திருந்தால் தம் விழிகளில் என்னை அடையும் விருப்பம் கண்டிருக்க மாட்டேன். அன்பு கொண்டதாய் எண்ணி இருக்க மாட்டேன். தாம் பிரமையில் உள்ளீர்கள், அதை விட்டு புறம் வாருங்கள். நான் தம்மிடம் உரைத்த வார்த்தைகள் சத்தியம். நான் விவாகம் புரிந்தவன். தாம் என்னை விவாகம் புரிவதென்பது நிகழாத காரியம். நிதர்சனத்தை உரைத்த பிறகும் நிதானம் இழப்பதற்கு முற்பட்டால் தாம் என்னை தவிர வேறொரு நங்கைக்கு சொந்தமாக கூடாது. என் மனம் கவர்ந்த ராமன் என்னை சேர வேண்டும். நம் வாழ்வில் இன்னொருவருக்கு இடமில்லை ஐயனே. என்னிடத்தில் தாம் உரைத்த வார்த்தைகள் எல்லாம் பொய் என கூறுங்கள். நான் தமக்காக எதையும் புரிவேன். இந்த சிங்காரம் தமக்கானதாகும். அலங்காரம் புரிந்து வந்தவளை உதாசீனம் செய்ய எண்ணுகிறீர்களா? மன்னியுங்கள் தேவி, அவமதிப்பது தாமாவீர்கள், நிலைத்தடுமாறுகிறீர்கள். இருப்பினும் நிதர்சன நிலை கூறி நிலைத்தடுமாறியுள்ள தங்களை நிதானம் கொள்ளச் செய்கிறேன். மகாராஜா, வனம் புகுந்தோருடன் விராதன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார். வனம் புகுந்த சன்னியாசிகளின் வீரம் பற்றி குறைவாய் மதிப்பிட்டு பெரும் தவறிழைத்தேன். ஆணையிடுங்கள் தந்தையே. இக்கணமே நான் பஞ்சவட்டி சென்று வனம் புகுந்த சன்னியாசிகளை வதைத்துவிட்டு வருகிறேன். பொறுமேகநாதம், வில்லேந்திய அவ்விரு வீரர்களை கூறாய் பிளக்கும் அசகாய சூரர்கள் இப்பொன்னிலங்கையில் அநேகர் உள்ளனர். பாட்டனாரே, கரணும் தூஷணனும் அவ்வனத்தில் ஆற்றுவதென்ன? என் உத்தரவை தூதுவன் தாங்கிச் செல்லட்டும். இன்றிலிருந்து 14 சூரிய அஸ்தமனத்திற்குள் வனம் புகுந்த அவ்விருவரின் சிரம் என் சரணங்களில் விழ வேண்டும். உத்தரவை நிறைவேற்ற இயலாதவரானால் லங்கையின் விதிகளின்படி நயமான தண்டனையை சுயமாக நிறைவேற்றட்டும். ராவணா!
ரிஷி விஸ்ரவசு. வேதம் புகட்டிய ஞான மார்க்கத்தை விட்டு விலகி தீய மார்க்கம் செல்ல முடிவெடுத்தாயா லங்கேசா? அகிலத்தை ஆள வேண்டும் என்ற பேராசையில் தந்தை வழி பாட்டன் வழங்கிய புலஸ்தியர் நீதியையும் தந்தையான நான் உனக்கு வழங்கிய போதனைகளையும் எவ்வாறு மறந்தாய்? லங்கேசா, எழுப்பப்பட்ட கேள்விக்கு விடையளி. உன் இலங்கைக்கு வர வேண்டும் தந்தையே. பாட்டனாரே, தந்தை சுகமாக இளைப்பாறுவதற்கு ஆயத்தம் மேற்கொள்ளுங்கள். லங்கைக்கு வரவேற்கின்றேன். அலங்காரம் அலங்கோலமானது ஏன்? சிருங்காரம் கொண்ட அலங்காரம் அல்ல இது. இதற்காகவா லங்கையிலிருந்து அனைவரையும் வரவழைத்தேன்? இதுவா அலங்காரம்? இவ்வலங்காரத்தை அந்த சன்னியாசிக்கான நேரம் கூட ரசிக்காது விரட்டினான். இதற்கு பெயர் அலங்காரம் அல்ல, தாம் புரிந்தது பெரும் அலங்கோலமாகும். தாம் இழைத்த தவறால் மனம் கவர்ந்தவன் என் வனப்பிற்கும் யௌவனத்திற்கும் அவமானம் இழைத்தான். லங்கேசனின் தங்கை சூர்பனகையை அவமதித்தான். இழைக்கப்பட்ட தவறுக்கு தண்டனை நிச்சயம். தம்மில் எவரும் உயிர் பிழைக்க கூடாது. தாமே எம் அனைவருக்கும் தேவி, எம் மீது பூரண அதிகாரம் கொண்டவர். தம் பிராணன் காக்க பிக்ஷை வேண்டி பலனில்லை. இன்று தம் வேண்டுதல் நிறைவேறப் போவதில்லை. தம் மனம் கவர்ந்தவர் சாமானியர் அல்ல. தவ வாழ்வு மேற்கொண்ட அவர் தன்னுடைய மனதையும் இச்சையையும் ஐம்புலங்களையும் அடக்கியவராவார். சௌந்தரியத்தால் அவர் மனதை கவர இயலாது. அவர் வசப்படுவதற்கு மார்க்கம் ஒன்றே, பூரண சமர்ப்பணம். கவலை களைவாய் சன்னியாசியே, உன்னை அடைவதற்கு சூர்பனகை எதையும் செய்வாள், சதியும் புரிவாள். பணிகிறேன் ரகுநந்தரே. வாருங்கள் ஜட்டாயு, வந்து அமருங்கள். முதலில் உணவருந்தலாம், வாருங்கள். ரகுநந்தரே, நான் ஆகாரம் உண்ண வரவில்லை. அவசியமான தகவலை உரைக்கவே வந்தேன். நினைவுள்ளதா, தாம் பஞ்சவடியை கண்காணிப்பதற்கு உத்தரவிட்டீர்கள். சில தினங்களுக்கு முன் தடாகத்தில் ஒரு நங்கையின் பிராணனை காத்து ரட்சித்தீர்கள். அவள் மீது சந்தேகம் எழுந்தது. அவளை கண்காணிக்கும் வேளை அவள் தம்மை விரும்புகின்றாள் என்பதை உணர்ந்தேன். மேலும் ஒரு முக்கிய தகவலும் அறிந்தேன். அவள் லங்காதிபதி ராவணனின் தங்கை சூர்பனகை.
இன்று மகாதேவருக்கு நீ பூஜை செய். துவங்கட்டும். அனைவரும் செல்லுங்கள். உனக்கு வேதத்தை போதித்து ஞானத்தை வளர்த்ததன் காரணம் என்ன? புகட்டப்பட்ட நல் புத்தியை கொண்டு நீ புவனத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் இன்று நீ ஆற்றும் கர்மம் யாது? தர்மத்தின் நெறியனும் நல் மார்க்கம் தவறி மாறுவழி செல்கிறாய். உன்னுடைய வாழ்வையே தடம் மாற்றினாய், மனதில் விடம் ஏற்றினாய். எவ்வாறு ஒன்றை மறந்தாய்? உன்னுடைய ஜனனம் அந்தனர் குலத்தின் உச்சகோடி ரிஷி புலஸ்தியருடைய வம்சத்தை சார்ந்ததாகும். ஆனால் நீ சத்திய தர்மம் எனும் நெறி தவறி அதர்மத்தின் நெறியை உனதாக்கினார். நினைவில் கொள்வாய் ராவணா, குரூரமானவனாய் வாழாதே. ஓ மகனாய் வாழ்வாயாக, தர்மவானாய் மாறு, அதர்மியாக வாழாதே. தந்தையே, பூஜை நிறைவடைந்தது. ராவணா, சர்வேஸ்வரனுடைய வரங்களை கொண்டே இன்று நீ சர்வத்தையும் வாழ்கிறாய். வாழ்வினை காப்பவன், ஊழ்வினை நீக்குபவன், உமையவள் நாயகனிடம் உண்மையாய் சமர்ப்பணம் செய். உன்னில் புலப்படும் மெய். தந்தையே, தம்மை இவ்விடம் அழைத்தது யார்? லங்காதிபதி ராவணா. தந்தை என்பவன் தன்னுடைய புதல்வனை காண்பதற்கு எவரின் அனுமதியையும் பெற வேண்டியது இல்லை. தமது வருகையின் காரணம் அறிய விழைகிறேன். யார் தங்களை இவ்விடம் அழைத்தது? என்னுடைய அனுமதியின்றி இவ்விடம் தம்மை அழைத்தது யார்? ராவணனிடத்தில் அக்கறை கொண்ட அந்நபர் யார்? தம்முடைய வருகையா என்னிடம் மாற்றம் வரும் என்று நம்பிக்கை கொண்ட அன்புள்ளம் கொண்டவர் யார்? உண்மைதான் ராவணா, நீ வாழ்வில் மேன்மையை பெற வேண்டும் என எண்ணும் நபர் சிநேகத்தை மாறியாக உன் மீது பொழியும் நபர் உன் இலங்கையில் வாழும் அசுரகுலம் நன்னிலை பெற வேண்டும் என எண்ணுகின்ற மகத்துவமான நபர். அன்னவர் அழைப்பினை ஏற்றே இவ்விடம் வருகை தந்தே. லங்காதிபதி ராவணனின் தங்கையா? தன் சிநேகத்தை ஏற்க அவள் வேண்டினாள். ஆனால் அவளுடைய வேண்டுதலை நான் அக்கணமே நிராகரித்தேன். இருப்பினும் அவள் ராவணன் தங்கை என கூறாததேன்? ஏன் அவள் என்னை சந்தித்தாள்? அவள் மனதில் உள்ள எண்ணம் யாதென்பதையும் அறியேன். நான் இன்று தம்மிடம் ஒன்று வேண்டுகிறேன். சூர்பனகை காதலை வெளிப்படுத்திய இந்நிகழ்வினை பற்றி தாம் யாரிடமும் உரைக்க வேண்டாம். அவ்வாறு உரைப்பதால் பல்வேறு விவாதங்கள் உருவாகலாம். அதற்கு இடமளிக்கக் கூடாது. உண்மையில் அவள் ராவணனுடைய தங்கையாக இருக்கலாம்.
இருப்பினும் சூர்பனகை ஒரு நங்கையாவாள். ஒரு நங்கையை பற்றி உலகம் அவதூறு உரைப்பதற்கு இடமளிக்க கூடாது. உண்மை ரகுநந்தரே, தாம் ரகுகுலத்தின் தோன்றல் என்பதை நிரூபித்தீர்கள். ஆதவ குலத்தின் ஆதவனான தாம் மங்கையரின் பிரதிரூபத்திற்கு மதிப்பளிப்பவர். தேவியான அகலிகை, அரக்கியான தாடகை, அதோடு இன்று ராவணனுடைய தங்கை சூர்பனகை, தம்முடைய பார்வையில் அனைத்து நங்கையரையும் என்றும் சமமாய் கருதுபவர். நங்கையர் வாழ்வு மேன்மை பெற எண்ணுபவர். இருப்பினும் ரகுநந்தரே, தாம் சற்று எச்சரிக்கை கொள்வது நன்று. சதிச்செயல் புரிவதில் அவள் சர்வ வல்லமை பெற்றவள், சூழ்ச்சி புரிபவள், தன் நலம் நிறைவேற எவர் நலத்தையும் கெடுப்பவள். சகோதரன் ராவணனுக்கு அவள் இணையானவள்.